Fantastic, Jay Chandran. Unexpected price for all selected items. Grab it soon. நக்கீரன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்மளோட உளவியல் நிபுணர் ராஜராஜேஸ்வரி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், ப்ரெஷர் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதிகமாக கேள்விப்படுறோம். அவங்களுக்குலாம் சூசைடல் தாட்ஸ் வந்து வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சூசைடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டு. ஓகே, அதாவது நம்ம இப்போ பேசின்னு இருக்கிற அந்த நேரத்தில் எவ்ரி 20 seconds ஒருத்தங்க இறந்து போகிறாங்க சூசைடில் அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு 800,000 பேர் இன்னும் இந்த கோவிட் டைமில் இந்த 2020 வந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன்னா என்ன 1,500,000 பேர் வந்து சூசைடில் இறக்க போகிறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதனால் சூசைடு அப்படிங்கிறதுக்கு வந்து பல கோணங்கள் இருக்குது. அடுத்தது அந்த ஏஜ், ஒவ்வொரு ஏஜில் வந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. பட் எல்லா ஏஜ்லேயுமே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து தே கிவ் அப் ஆன் தர் லைஃப், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது. இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவங்களுக்கு கூட இருக்கவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு க்ளூ அவங்களுக்கே தெரியாமல் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக க்ளூஸ் இருக்கும். ஓகே, அதாவது இது வந்து சூசைட் வந்து நார்மலான பீப்புளால் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து சூசைட் பண்ணிக்க முடியாது. சில பேர் வந்து ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க. இம்பல்சிவிட்டி இஸ் அ மெயின் ரீசன். இம்பல்சிவிட்டின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சடான்னு சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹைட்லேருந்து குதிப்பாங்க, திடீர்னு கையில் இருக்கிறத தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பெரியவங்க கூட நிறைய பேர் பார்ப்போம் நம்ம. அது மாதிரி சில பிஹேவியர்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குமானால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்றத விட சாகிறதே மேல்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறாங்க. டிப்ரெஷன் வந்து அந்தளவுக்கு பெயின்ஃபுல்லாக? ஆமாம், டிப்ரெஷன்றதை வந்து நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கலங்க. அதாவது இந்த வந்து மன உளைச்சல் வேற, மன சோர்வு வேற, மன அழுத்தம்ங்கிறது வேற. அழுத்தம்ங்கிறது எப்படின்னாக்கா அது வந்து இப்போ ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு அழுத்திட்டே இருக்கீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த அழுதாச்சுன்னா அது கார்க் பிச்சுட்டு வருதுல்ல, அது மாதிரி தான் இது. உணர்வுகள் வந்து அந்த நம்மளோட மனதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அலைகள். ஸோ அதனால் வந்து அந்த அழுத்தங்கள் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து எல்லா உணர்வுகளையும் மாடரேட்டாக நம்ம வந்து வெளிப்படுத்தச்சு அந்த ஒரு பப்ளிக் டெமனர்ன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து வளரும் பொழுது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளால் உந்தப்பட்ட ஒரு நிலை வராது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தி சைக்கலாஜிக்கல் ரீசன் தெர் ஆர் சோ மெனி அதர் ரீசன்ஸ் ஃபார் சூசைட். மெயினாக வந்து ஆய்வுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சுயநலமாக இருக்கிறவங்க தான் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. சூசைட் பண்ணிக்கிறவங்க அத்தனை பேருமே சுயநலவாதிகள் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா, டிவி அதில் இருக்கவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து வருது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃபீல்டில் வந்து குறிப்பாக வரதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல வந்து நான் ஒரு விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி பிரபலங்கள் இந்த மாதிரி சில பேர் இறந்து போகும்போது அவசரமாக போயிட்டு மீடியா வந்து அதை சூசைடுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறு. ஓகே, அது இப்போ ரொம்ப சமீப காலத்தில் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட கேஸ்லேருந்து நம்ம ஆக்சுவலாக நமக்கு அதில் தான் தெரிய வந்தது வெளியில். பட் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி 15 பேர் இறந்து போயிருக்காங்க. அண்ட் 15 பேரையும் சூசைடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சூசைடு ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் ஆய்வுகள் சொல்கிறது. இப்போ வந்து ஆக்சிடென்ட் சொல்கிறது எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது. இப்போ ஒருத்தங்களை வந்து குறி வச்சு லாரி ஈஸியாக வந்து அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கவங்கள பார்த்து அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அதை டிப்ரெஷனால் அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். இல்லை, இதெல்லாம் வந்து சில நேரத்தில் வந்து ஜோடிக்க கூடப்படுது. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ நான் எல்லாரையும் சொல்ல வரல, பட் இதனோட பின்னணி என்னங்கிறத வந்து மீடியா தெரியாமல் ஒருத்தர் மரணித்து விட்டார், ஒருத்தர் இறந்து விட்டார்னு தான் சொல்லணுமே தவிர அது வந்து இவங்களாவே வந்து டக்குன்னு இப்போ ஒரு நியூஸ் வருது இவங்க இறந்துட்டாங்க இந்த மாதிரி தூக்கில் தொங்குறாங்க அப்படின்னா உடனே சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களா போட்டு தொங்கினாங்களா இல்லை யாராவது பண்ணாங்களா இது நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தேவையே இல்லாத வேலை. ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல போனால் இது நமக்கு தேவையில்லாத வேலை, அவங்க குடும்பத்துக்கு தான் அது வேணும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் வந்து தெரியும். பட் பிரபலங்கள்ன்ற போது டெஃபினட்டாக எல்லாருக்கும் பாதிக்கும். ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, டிப்ரெஷனில் இருந்தாங்க அதனால சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல விதமான கதை. இப்போ வந்து வெறும் இந்த சுஷாந்த் சிங்கை வச்சு யூடியூப்பில் சம்பாதிச்சவங்க தான் ஜாஸ்தி. ஓகே, பரபரப்பை போட்டு அவங்கவுங்க வந்து இத்தனை வியூஸ் அத்தனை வியூஸ்னு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது அது வேறு. இதை சொல்லு சொன்னாக்க
பாட்டை இவ்வளோ பண்ணணும்னு சொல்லி பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களே தவிர பரபரப்பாக இவங்களும் வந்து பல கிளைகளை எடுத்துகிட்டு போய் அது இதுன்னு நம்மளை சென்சேஷனல் ஆக்கி இதெல்லாம் செய்கிறாங்களே தவிர, கடைசி வரைக்கும் சுஷாந்தை யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா, யார் கொலை பண்ணாங்கிறத கூட விட்டுடுங்க. ஸோ இப்போது ஒரு பாப்புலரான பர்சன், ஒரு யங் பர்சன் இறந்து போகிறாருன்னா எதுக்காக இறந்து போகிறாரு? அட்லீஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிப்போம்ல, அடுத்து வர ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி நிர்பந்தத்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளாமல் இருக்கிறதுக்கு இல்லை போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் இல்லையா? அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா, மன அழுத்தத்தினால எல்லாருமே சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. மன அழுத்தத்துலேயும் வந்து ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு ஒரு அப்சஷன் இருக்கிறவங்க, ஒரே பாயிண்ட்லேயே பிடிவாதமாக இருக்கிறவங்க, அந்த பிடிவாதம்ங்கிறத வந்து இட்ஸ் அ மெயின் ரீசன். இந்த பிடிவாதம் ரொம்ப இருக்கிறவங்க வந்து அது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, இல்லைன்னா விட்டு போகிறோம், அவங்களுக்கு அந்த மைண்ட் வராது, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, அது வந்து தவறு. அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் வாழ்க்கையில். நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளோட செல்ஃப் எஃபிகசி, இதெல்லாம் வந்து செல்ஃப் எஃபிகசின்னா என்னென்னா, நமக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது, இது இல்லைன்னா என்ன, இன்னும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிறது, தோல்வியை ஏற்றுக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் பண்ணணும். தோல்வினா அவமானம் கிடையாது. அடுத்தது தோல்வினா உடனே குற்ற உணர்வு வரக்கூடாது. என்ன பற்றியா, எங்கள் அம்மா அப்பாவை நான் திருப்திப்படுத்த முடியல, என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னை எதிர்பார்த்தாங்க. சரி, அது கூட ஒரு காரணம். இப்போ சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல வந்து இது ஒரு காரணம், பெரிய காரணம். ஒரு குழந்தைய வந்து ரொம்ப செலவழித்து கடன் வாங்கிலாம் படிக்க வைப்பாங்க. அந்த குழந்தை முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரி அந்த குழந்தையும் முயற்சி பண்ணோம். பட் இந்த உலகத்தில் வந்து காம்படிஷன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஃபெயிலியர் ஆகும்போது அப்போ ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு குற்ற உணர்வு வந்துடும். அந்த அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸு வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் என் பேரண்ட்ஸை, மற்றவங்களை, டீச்சர்ஸை எல்லோரும், அந்த மாதிரி ஒரு அஷைம் ஃபீலிங், குற்ற உணர்வில் அவங்க சூசைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, சில பசங்க வந்து தப்பான பாதைக்கு போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வந்து கவனிக்காமல் விட்டது தான். ஆமாம், அதுவும் இருக்குல்ல, சேம் டைம் அதுவும் நடக்குது இல்லை, கண்டிப்பாக கவனிக்காமல் விடுறது. இன்னொன்று வந்து சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து சிகரெட் பிடிக்கிறான், அப்பா பார்த்துறாரு, உடனே என்ன நினைக்கிறாரு, அந்த பையன் தப்பாக பயந்துடுறான், ஐயோ அப்பா பண்ணிட்டோமேன்ட்டு, அவன் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக, என்னடா சரி ஓகே இதெல்லாம் பரவாயில்லடா, என்ன என்ன பிராண்டு கொடு பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் ராங், அவனோட மனசு கஷ்டப்படட்டுமே, தப்பு, நான் என்னோடய எதிர்பார்ப்பை நீ வந்து குலைச்சிட்டேன், நான் டிசப்பாயிண்டட், ஏன்டா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேளுங்களேன், அவன் வருந்துட்டுமே, அப்போ தான் அவன் வந்து செஞ்சது தப்புன்னு ஃபீல் பண்ணுவான். அதை விட்டுட்டு பரவாயில்ல பரவாயில்ல, நீ இன்னும் ஏதோ பண்ணிட்ட, ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்ட, ஒரு சபலத்தில் பண்ணிட்டேன், இன்னும் பண்ணாதானே அப்படின்னா அவன் என்ன சரி சரிமா அடுத்தது பண்ணுவான். ஸோ அதனால் அந்த டிசிப்ளின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பேரண்ட்ஸ்க்கு தெரியல. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பிள்ளைகளை வந்து பிள்ளைகள் கூட உட்காந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, இல்லை வெஸ்டர்ன் சொசைட்டியை பார்த்து நம்ம ரொம்ப கெட்டு போயிட்டோம். அதனால் நம்மளோட பாரம்பரியத்தில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ வந்து இலைமறை காய்மறையாக பண்ணணும், வெளிப்படையாக பண்ணக்கூடாது. உட்காந்து பப்ளிக்கில் எப்படி உட்காந்து என்ன அப்படின்னு சிகரெட் பிடிச்சின்னா, இன்றைக்கி பொண்ணுங்களே பண்ணுறாங்க, பொண்ணுங்களே பண்ணுறாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பெண்களுக்கு வந்து ஒரு கர்ப்பப்பைன்னு ஒன்று இருக்குது, குழந்தைகள்னு ஒன்று உருவாக்கி தரோம் நம்ம உலகத்துக்கு, ஆண்கள் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வம் கொடுத்த ஒரு உடம்பு நமக்கு, ஒரு குழந்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து அசுத்தப்படுத்தி வச்சுட்டாக்கா, சிகரெட் பிடிக்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்மோக்கு போய் உள்ளே போய் கரப்படியும், அது டைஜஸ்ட் ஆகாது, இதுவாது ட்ரிங்காவது டைஜஸ்ட் ஆகி போயிடுது. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து இது வேண்டான்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது, மெடிக்கலாக ஒரு காரணம் இருக்குது. இது வந்து இதில் இதில் ஒன்றும் ஆதிக்கம் ஆணு பெண்ணுன்னெலாம் கிடையாது, அது நமக்கு நல்லது இல்லை, உடம்புக்கு நல்லது இல்லை, வேண்டாமே. ஸோ அதை விட்டுட்டு நீ வந்து வீம்புக்குன்னா பண்ணுவேனா, சரி பண்ணிக்கோ, அப்போ கூட அதை தனியாக வெளியில் வந்து பண்ணுவேன்னா, அப்புறம் நாளைக்கு வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ஓ இதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீனேஜ் பண்ணுங்கள், நானும் பிடிக்கிறேன்னு வாங்க. இந்த கெட்ட விஷயங்களை சொல்லித்தரது மட்டும் சினிமா தான். அதனால் நம்ம திரையில் காட்டும் பொழுது இன்றைக்கி இன்னொரு பெரிய சோகம் என்னென்னா, இப்போ திரையை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஓரளவுக்கு, சினிமாவில் வந்து சென்சார்லாம் வச்சு. பட் இன்றைக்கி இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அது இது வந்ததுக்கப்புறம் கண்ணா பின்னால் எல்லாமே ஒரு சாஃப்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அது இன்றைக்கி வந்து 14 வயசுலேருந்து பிள்ளைங்க பார்க்குறாங்க.
அதெல்லாம் ரொம்ப இட் இஸ் ஸ்பாயிலிங் த சில்ட்ரன். அது என்ன ஆகிடுறதுனா, ஒரு கோல் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு நல்ல ஒர்க் லைஃப் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு அப்படின்லாம் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து எப்போ பாரு என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டுன்னு இலக்கு மாறி போய்டுறது. வாழ்க்கைன்னா வந்து வாழ்க்கை ஒன் லைஃப் என்ஜாய்மெண்ட் அதெல்லாமே ராங் கான்செப்ட்ஸ். கிளினிக்கல் டிப்ரெஷன்லாம் என்ன, அதோட அறிகுறிகள்லாம் என்னவாக இருக்கும்? இப்போ செரோட்டின்னு ஒரு ரசாயனம் இருக்குது, அது வந்து நமக்கு இயல்பாக நம்ம உடம்பில் வரணும். அது வந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி நடா வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா உங்களுக்கு பிடிச்சதை நல்லா ரசித்து சாப்பிடுங்க, உங்கள் மனசே மாறிடும். மைண்டை மாற்றணும் நம்ம அதுலேருந்து. ஆமாம், இப்போ சொல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு உட்காருவோம். ஸோ ஏன்னா நமக்கு நல்லா சாப்பிடும்போது உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வரும்போது செரோட்டின் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல சுரக்கும். இந்த செரோட்டின்ன்றது எப்படின்னா மருந்து கொடுத்து, அதாவது உணவுலேருந்து வர்றது கிடையாது. செரோட்டின்னு சில ஆக்சிடாக்சின் இந்த மாதிரி ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து அது நம் சில ஃபங்க்ஷனல் வேலைப்பாடுகள்னால அது விளைவு. இப்போ நம்ம நல்ல ஹாப்பியாக இருக்கும்போது அந்த செயல்பாடுகள், நீங்கள் ஹாப்பியாக ஒரு 10 தடவை குதிங்க, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட மனசில் வந்து சந்தோஷம் வரும்போது ஆக்சிடாக்சின் அந்த இதெல்லாம் வந்து செரோட்டினன் செரோட்டினன்றது வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இது. வயதான காலத்தில் இப்போ வந்து தனியாக இருக்காங்க, விதவியாக இருக்காங்க, இல்லை வந்து விடோவராக இருக்காங்க அப்படின்னா பேர பிள்ளைங்களை எடுத்து கொஞ்சுவாங்க, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹக்கிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மகிழ்ச்சி இல்லாதது ஒரு முக்கிய காரணம்னு சொன்னீங்க. ஆமாம், ஆனால் சூசைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வரைக்கும் நல்லா மகிழ்ச்சியாக தான் சுற்றி இருக்கும் காட்டிக்கிறாங்க, சடனாக வந்து இவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சித்ரா கூட நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க, ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, ஆனால் இன்றைக்கி சடனாக வந்து சூசைட் பண்ணுறது அவர் நியூஸ் வருது. ஆமாம் ஆமாம், இது வந்து எப்படி முரணாக இருக்குது. பொதுவாக நம்ம ஒருத்தங்க எப்படி இறந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியாத போது நம்ம அதை சொல்ல முடியாது. பட் வந்து இது எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு அழகாக தூக்கு மாட்டிட்டு சாவறவங்க இருக்காங்க. அது என்னன்னு அதுக்கு அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நாட்களில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சூசைடல் ஐடியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சூசைட் பண்ணிக்கணும் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதான் தட் இஸ் கால் சூசைட் ஐடியேஷன். கேஷுவலாக பேசுவாங்க, நான்லாம் என்ன தெரியும் இந்த உலகத்தில் வாழறது முக்கியம் இல்லை சாகணும் அப்படின்வாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க நாம்பளும் சிரிச்சுட்டுவோம், நாம் என்ன நினச்சிக்குவோம், சரி இவங்க விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. ஆனால் டெஃபினட்டாக தயவு செஞ்சு மினிமைஸ் பண்ணாதீங்க. ஓகே, யாராவது வந்து விளையாட்டு கூட இந்த வாழ்க்கை வந்து ஒர்த்து கிடையாது செத்து போயிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா விளையாட்டுக்கு சொன்னால் கூட வந்து கொஞ்சம் அது வந்து உடனே உடனே இது பண்ண வேணாம், பட் கொஞ்சம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து நம்மளுக்கு எந்த வித துயரமும் மனசில் இல்லைன்னா அந்த வார்த்தை ஏன் வரப்போகுது? ஸோ அந்த நேரத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுதுன்னா ஒரு 10 பேர் வந்து கரிசனமாக பாராட்டும் போது மூட் சேஞ்ச் ஆகிடும். ஒரு நல்லா வந்து ஒரு அஃபெக்ஷன்ஸு நம்மளுக்கு உலகம் இருக்குது, நம்ம ஓகே எல்லாருக்கும் நம்மளமாக இன்னும் 10 பேர் இருக்காங்க, இன்னொரு 10 பேர் வந்து நானும் வந்து சாவறேன்னு போது சிரிச்சுவோம், சரி ஓகே அப்படின்ட்டு. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க வயதானவங்க. அது எல்லாமே என்னென்னா நான் மட்டும்தான் இப்படி ஐஎம் அண்டர்கோயிங் அ பெயின் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு பெயின் ஜாஸ்தியாகும். அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் அட்டம்ப்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, சூசைட் அட்டம்ப்ட்ஸ் இப்போ சில பேர் சொல்லிட்டு விட்டுடுவாங்க சூசைட், அப்போ அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். சூசைட் ஐடியேஷன்றது வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, அது சராசரி 2.5% பண்ணுறாங்களேன்னு சொல்கிறாங்க ஆயுள். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையில் எல்லாருமே இந்த மாதிரி பேசுவாங்கன்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது தொடர்ந்து அந்த பேசுகிறத தொடர்ந்து சில பேர் அட்டம்ப்ட் பண்ணுவாங்க, அதாவது நாட் வித் த இன்டென்ஷன் டு டை, அவங்களுக்கு வந்து செத்துடக்கூடாது ஆனால் வந்து மற்றவங்களோட அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஃபினாயில் எடுத்து குடிக்கிறது, ஓகே ஓகே இந்த மாதிரி தூக்கம் வந்து எடுத்து சாப்பிட்றது, அப்புறம் ரேஷாக போய் ஓட்டிகிட்டு போய் விழுறது. அதாவது அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நான் இதில் சாக மாட்டேன் பட் வந்து ஐ வாண்ட் டு டை, தே டூ சம் அட்டெம்ப்ட், அது வந்து அட்டென்ஷன். அப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி சில பேர் கட் பண்ணிக்குவாங்க, அடிக்கடி கட் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் தான். ஓகே, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணவே கூடாது. அதெல்லாம் பர்சனாலிட்டி பார்டர்லைன் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அடிக்கடி நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூசைடல் அட்டம்ப்ஸ் பண்ணுறது வந்து 20-30% இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இப்போ இதுவும் இல்லை மேடம், சூசைட் ஐடியேஷனும் இல்லை, அவங்க சொன்னதும் கிடையாது, இந்த மாதிரி அட்டம்ப்ஸும் பண்ணக்கூடாது, பண்ணதில்லை, ஆனால் திடீர்னு கடைசியில் செத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா
அப்போ வந்து ஆக்சுவலாக அவங்க கூட இருக்கிறவங்கள நீங்கள் சந்தித்து பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். எதையாவது ஒன்றத்தை வந்து அவங்க வந்து தொடர்ந்து வேணும்னு நினச்சி சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. சூசைட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அன்றைக்கே சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அது அவங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது வந்து கை கூடலைன்ற போது அதை விட பெரிய வாழ்க்கையே வந்து பெருசு இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க வந்து முடிச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் த கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் கூட. இப்போ சைலண்ட்டாக வந்து எல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு இம்பல்சிவாக முடிச்சிருவாங்க வாழ்க்கையை. அந்த நேரத்தை கடந்து இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க செத்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டு தான், அந்த மொமெண்ட்டு, அந்த மொமெண்ட்டு, அந்த நேரத்தில் அந்த அழுத்தத்தை வந்து அவங்க கடந்து போக முடியல. யூ கெட் அப் அப்படின்னு நம்ம சொல்லி அதை பண்ணணும். அதுதான் வந்து தட் இஸ் அ தெரப்பி. ஸோ அப்போது அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நான் பாவம்ன்றதை விட்டு வெளில வரும் பொழுது தான் அவங்களுக்கு வாழ்க்கை. இப்போ பொதுவாக டிப்ரெஷனில் இருக்கவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமே போதுமா எல்லா சமயங்களுமே? மனசு விட்டு பேசினாக்கா கண்டிப்பாக அந்த அழுத்தம் போயிடும். ஓகே, சரியா? இப்போ வந்து அது வந்து ரொம்ப இமீடியட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக. ஆனால் யார்கிட்ட பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். சில பேர்கிட்ட பேசினா கூட அது எஸ்கலேட் ஆகிடும். அதனால் எல்லாருக்குமே வந்து மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை கண்டிப்பாக இருந்தாகணும். அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட உடனே பயப்படணும் கூடாது. ஏன், என்ன ஆச்சு, கேள்விகள் தான் கேட்கணும். சூசைட் அட்டம்ப்ட்ஸ் பண்ணுறதுலேயே வந்து அவங்க எதுக்காக பண்ணாங்கன்றத வந்து உளவியல் ரீதியாக நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுலே வந்து அவங்க எந்த நேரத்தில் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, எந்த விதத்தில் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இட் கிவ்ஸ் அ க்ளூ. ஃபைனலாக எந்த காலத்துலையுமே சூசைடல் தாட்டே வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பொன் செய்யும் மருந்து. பொன் செய்யக்கூடிய அளவுக்கு அதுதான் ஃபண்டமெண்டல். நம்மளுக்கு வந்து திருப்தி கொண்டு வந்துக்கணும் எல்லாத்துலேயுமே. வந்து என்ன ஒரு இழப்பு வந்தாலும், என்ன ஒரு தோல்வி வந்தாலும், ஏமாற்றம், இந்த ஏமாற்றம் இழப்பு இதன் காரணமாக தான் நமக்கு அதிருப்தி வருது. அதை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எத்தனை பேர் இப்போ ஒரு சுனாமியே வருதுன்னா கூட நம்ம தைரியமாக நிற்கணும், வேணும்னா அதை அடிச்சுட்டு போட்டோம் நம்மளை, நாம்ளா ஏன் சாகணும் அப்படின்ட்டு நீங்கள் கம்முன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த உணர்வு அப்படியே வானத்தில் வர மேகமாய் போயிடும். அந்த உணர்வை நான் ஹேண்டில் பண்ணுறேன் பாரு, எனக்கு இவ்வளோ வலிக்குது, இவ்வளோ கோபம் வருது, இவ்வளோ அவமானமாக இருக்குது, அந்த உணர்வை நான் ஹேண்டில் பண்ணுறேன் பாருன்னு அந்த கண்ட்ரோலை எடுத்துகிட்டு நீங்கள் எதாவது செய்ய போகும்போது தான் நீங்கள் வந்து உங்களை வந்து உயிரமாயிச்சுக்கிறீங்க. நாம் எதுவும் சும்மா இரு, அது அடுத்த மந்திரம். சூசைட் பண்ணிக்கக்கூடாதுன்னா சும்மா இரு. ஓகே, வலிக்குதா கேளு, கேளு எவ்வளோ வலிக்குதா, ரொம்ப வலிக்குது, எவ்வளோ அழமா, அது கத்தி அழு, அப்புறம் என்ன, அப்புறம் ஒன்றும் இல்லை, இப்போ மூஞ்சி கழுவு, அடுத்த வேலை பாரு. உங்களோட அட்வைஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.